ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சயின்ஸ் சாய்ஸ் புக்கில் உள்ள வேதியியல் புக்குகளோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயற்பியல் புக்கோட ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் வெளியே இப்போ இதில் மூணு புக்கு கொடுத்துருக்காங்க, புக் நம்பர் 4, 5, 6 நேம். இதில் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், அமிலங்கள் மற்றும் காரங்கள் அதை பற்றி இருக்குது, அன்றாட வாழ்வில் வேதியியல், அப்புறம் காற்று நீர். பாருங்கள், புக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம். மொத்தம் பேஜ் நம்பர் எத்தனை இருக்குன்னா 143 பேஜ் நம்பர் தான் இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜில் என்ன எக்ஸாம்க்கெலாம் யூஸ் ஆகணும்னு போட்டிருக்கு. அது பிறகு பாருங்கள், அமிலம் காரம் அது எங்கெல்லாம் கவர் ஆகுது, 8th, 9th, 10th கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அதில் உள்ள என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அன்றாட வாழ்வில் வேதியியல் அது எங்கெல்லாம் கவர் ஆகுது, 6th, 7th, 8th, 9th அதெல்லாம் கவர் ஆகுது. அதில் உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம படிச்சுட்டோனாலும் கடைசியில் ரிவைஸ் பண்ண முடிச்சாலும் இங்கே மயக்கப்படுறதுனா என்னது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வெளியே பார்த்துக்கலாம். அப்புறம் காற்று நீர் அதில் எங்கெல்லாம் இருக்குன்னா 6th, 8th அதுதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் உள்ள டாபிக் இருக்குது அந்த மாதிரி உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறவு அமிலங்கள் மற்றும் காரங்கள் அது எங்கெல்லாம் கவர் ஆகு, 8th, 9th, 10th அதுக்கு உள்ளதும் கொடுத்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. முத பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் புக்கில் உள்ள பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அறிமுகம்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அமிலங்களை பற்றி பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எனது பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமாவோ அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் புக்கில் உள்ளதை அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தே கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் ஒன்றுமே மிஸ் ஆகலை, அதனால் நம்மளுக்கு பிக்சர்ஸ் பார்த்தும் படிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சாம்பிளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, புக்கு நல்லாயிருக்கு. நான் படிக்க முடிச்சில, நான் எப்படி படித்தேன் இங்கே ரிவ்யூ கொடுக்குறேன் திரும்ப. இப்போ புக்கோட ரிவ்யூ பார்த்துக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது அமிலம் காரம் உப்பு. பாருங்கள், பிக்சர்ஸ் எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும், பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும். புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது, நம்ம இதை ஹைலைட் மட்டும் பண்ணி படித்தா போதும். பாருங்கள், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் படிக்க கஷ்டமாக இருந்துச்சு, இல்லைன்னா புக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக தாராளமாக இதை வாங்கலாம். எனக்கு என்னென்னா சயின்ஸு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் தோணுச்சு, ஏன்னா சோசியலே மாதிரி சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், 10 மார்க், 15 மார்க், 20 மார்க் வரை தான் வரும். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இதை சயின்ஸ் படித்தோன்னா தான் அந்த 20 மார்க்கும் அடிக்க முடியும். அதனால தான் இந்த புக்கு வாங்கினேன். படிச்சுட்டு எனக்கு படிக்க முடிச்சாலும் நோட்ஸ் எப்படி எடுக்கேன், அந்த மாதிரி பழைய மாதிரியே ஒட்டி நோட்ஸ் இருக்கணா, இல்லைனா சும்மா ஹைலைட் மட்டும் பண்ணுறேனா, அதை நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடிச்சில் காட்டுறேன். இது புக் நம்பர் 5, அணு அமைப்பும் வேதிவினைகளும் மட்டும்தான் இதில் இருக்குது. பேஜ் நம்பர் மொத்தம் 98 பேஜ் இருக்குது. பாருங்கள், உள்ள என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் கவர் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த புக்கு வாங்க முடியலனாலும்
இந்த அணு அமைப்பு எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்களே புக்கில் நோட்ஸ் புக்கில் படித்து நோட்ஸ் எடுங்க. ஏன்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமில் ஒரு அப்படி அணுனா என்னது டக்குன்னு சொல்லி ஒரு ரிவைஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லாமே பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸும் கூடாலே சேர்த்து கொடுத்துருவாங்க. மேக்ஸ்னால் சயின்ஸில் உள்ள மேக்ஸ் கணக்கு உண்டுலாம் அதுவும் கூடாலே வந்துடுது. அதுக்கு பிறகு மூணாவது புக்கில் தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை, கார்பனும் அதன் சேர்மங்களும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கு. இதில் எத்தனை பேஜ் நம்பர்னால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் 171 பேஜ் வருது. அதனால் நம்ம ஜஸ்ட் எங்கேயாவது இப்போ சாரோட ஆசை என்னென்னா 24 புக்காக போடணும் அந்த மாதிரி தான் சார் நினச்சிருந்தாங்க. சின்னதாக கையில் கொண்டு போய் எங்கே போனாலும் படிக்கணும், பஸ்ஸில் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு புக்கை படித்து முடிச்சிடணும் அந்த மாதிரி அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. இதுவும் ஒன்றும் அதுக்கு குறைஞ்சதாக இருக்காது. இவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இந்த புக்கை எடுத்தால் போதும். சயின்ஸ் மட்டும்தான் நம்ம எய்ம் இப்போ பண்ணி படிக்கணும். லேப் அசிஸ்டன்ட் பிள்ளைகளுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கை ஒரு இடத்துக்கு கொண்டு போனோன்னா கொண்டு போய் நல்லாயிருந்து படித்து டக்குன்னு முடிச்சிடலாம். எத்தனை இது இருக்கோ எல்லாம் படித்து முடிச்சிடலாம். எல்லா புக்கையும் தேடிட்டு இருக்காண்டா 6th, 7th, 8th. இப்போ இந்த டாபிக் படிக்கணும்னா 9th புக்கும் 10th புக்கும் நம்ம தூக்கிட்டு தான் போனோம் எங்கே போனாலும். ஸோ இந்த புக்கு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒருவேளை புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகாதோ அப்படிலாம் என்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா வேணால் புக்கு கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு படிங்க. கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கும். பாருங்கள் நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியல, நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன். இனி அடுத்தது இயற்பியல் புக்கு பார்த்தாச்சு, அந்த வீடியோ ரிவ்யூ இருக்கும் புக் ரிவ்யூவில் அதை பார்த்துக்கோங்க. வேதியியலுக்குள்ளது பார்த்தியாச்சு, அதுக்கப்புறம் உயிரியலுக்குள்ளது நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த புக்கு இன்னொரு 200 போல் தான் இருக்குமா இருக்கும் ஸ்டாக்கு. ஸ்டாக் போயிட்டு அது பிறகு திரும்ப எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். புக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு மார்க் ரொம்ப கிடையாது அப்படிங்கிற மச்சு லேப் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பாங்க. நம்மளுக்கு சயின்ஸும் வாழ்க்கையில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே தேவைப்படுறதுனால சயின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.